Hi friends. Hi friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி ரெண்டு பிரெட் வச்சு என்ன டெசர்ட் பண்ணலான்னு. ஃபர்ஸ்ட் ரெண்டு பிரெட் எடுத்துக்கோங்க, அதை நல்லா கியூப்ஸா கட் பண்ணி ட்ரை ரோஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க பேன்ல இந்த மாதிரி. இப்போ வந்து அதே அந்த பிரெட் கியூப்ஸை வந்து ஒரு பிளேட்டுக்கு வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ அதே பானை வந்து எடுத்து வச்சுக்கோங்க, அதில் வந்து 3 tablespoons அளவுக்கு சுகர் ஆட் பண்ணியிருக்கேங்க. இந்த சுகர் வந்து கேரமல் பண்ண போகிறோம். அது கூடவே 1 teaspoon அளவுக்கு வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த சுகர் வந்து நல்லா வந்து பபிள்ஸ் விட ஆரம்பிச்சிருச்சுங்க. நல்லா குயிக்காக வந்து கைவிடாமல் கிண்டிகிட்டே வாங்க. நல்லா கைவிடாமல் கிண்டிகிட்டே வாங்க. ஃப்ளேமை வந்து நல்லா ஸ்லோவில் வச்சுடுங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட சுகர் சிரப்பு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கலர் மாற ஆரம்பிக்குங்க. இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 tablespoons அளவுக்கு நான் பட்டர் எடுத்து வச்சுருக்கேன். அதை வந்து இது கூட ஆட் பண்ணுறேங்க. பட்டர் வந்து ஒரு க்ரீமி டெக்ஸ்டர் கொடுக்கும். பட்டரை போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பட்டர் போட்டு மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா கலர் வந்து நல்லா வந்து ஒரு லைட் ப்ரௌன் அளவுக்கு வந்து மாற ஆரம்பிக்கும். பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும் எவ்வளோ க்ரீமியாக இருக்குது பார்த்தீங்களா. நல்லா வந்து கண்டினியூஸாக கிண்டிகிட்டே இருங்க. கிண்டிகிட்டே இருக்கப்போ வந்து இது வந்து திக்காக ஆரம்பிக்கும். அது உங்களுக்கே தெரியும், கலர் வந்து லைட் பேல்லேருந்து லைட் ப்ரௌன் அந்த மாதிரி ஆக ஆரம்பிக்குங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து கலர் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மாற ஆரம்பித்து திக்காக ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா 3 tablespoons அளவுக்கு வார்ம் மில்க்கை வந்து நான் அதில் வந்து ஆட் பண்ணுறேங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து கிண்டி விடுங்க. இப்போ வந்து இதுதான் கேரமல் ஸ்டேஜ். நல்லா கலர் வந்து டார்க் ப்ரௌனில் ஆகிடும். இப்போ வந்து கிண்டுறதை விட்டுட்டிங்கன்னா சீக்கிரமாக அடி பிடிச்சி பேர்ன் ஆகிடும். ஸோ வந்து கண்டினியூஸாக கிண்டுங்க. கிண்டிகிட்டு இருக்கப்போ ஃபுல்லாக வந்து நல்லா ப்ரௌன் கலரில் ஆகிடுங்க. இதுக்கப்புறமும் நீங்கள் வந்து ரொம்ப போட்டு கிண்டிகிட்டு இருந்தீங்கன்னா வந்து அது வந்து பேர்ன் ஆகிடும். ஸோ இந்த ஸ்டேஜ் வந்து ஓகே. நம்ம கேரமலுக்கு இந்த ஸ்டேஜோடு வந்து நீங்கள் வந்து ஸ்டாப் பண்ணிக்கோங்க. ஸ்டாப் பண்ணிவிட்டு நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை வந்து நீங்கள் வந்து ட்ராப் பண்ணிங்கன்னா ஒரு ட்ராப் வந்து ட்ராப் ஆகணுங்க. நல்லா சில்கியாக இருக்கணும். நான் வந்து ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி. இந்த மாதிரி ஸ்டேஜ் வர்ற வரைக்கும் நீங்கள் வந்து அந்த கேரமல் சாஸை வந்து ரெடி பண்ணி வச்சுக்கணுங்க. ரெடி பண்ணி வச்சுட்டு இதில் வந்து நம்ம டாஸ் பண்ணி வச்சுருக்க பிரெட் க்யூப்ஸை நான் வந்து இப்போ ஆட் பண்ணுறேங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா குயிக்காக வந்து அந்த கேரமெல்லாம் இதில் கோட் ஆகிற அளவுக்கு குயிக்காக வந்து ஸ்டர் பண்ணிக்கோங்க. ஸ்டர் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா வந்து இதை வந்து ஒரு பிளேட்டுக்கு வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணி விட்டுக்கோங்க. ஒரு பிளேட்டுக்கு வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணி விட்டுட்டு ஒரு 30 minutes வந்து இதை வந்து அப்படியே ரெஸ்ட் பண்ணி விட்டுருங்க. 30 minutes நம்ம எதுக்கு ரெஸ்டிங் டைம் கொடுக்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 30 minutes ரெஸ்டிங் டைம் கொடுத்தாதாங்க அது வந்து கிரன்ச்சியாக மாறும். ஃபஸ்ட்டு இனிஷியலாக நம்ம பார்க்குறப்ப பார்க்குறப்ப சாகியாக தாங்க இருக்கும். ரெஸ்டிங் டைத்துக்கு அப்புறம் கிரன்ச்சி ஆகிடும். இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்க மறக்காதீங்க. தேங்க்யூ.